வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. குவைத்தின் புறநகர பகுதியான சுலேபியா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 24 வயது மற்றும் 27 வயதுடைய 2 நேபாள நாட்டைச் சார்ந்தவர்கள் மதுபான தொழிற்சாலை நடத்தி வருவது குறித்து உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து விசாரணையில் இறங்கிய காவல்துறையினருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவில் பணிபுரியும் 54 வயதான படைவீரர் ஒருவரே இந்த மதுபான தொழிற்சாலையின் பின்னணியில் இருந்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. உள்துறை அமைச்சகம் நடத்திய சோதனையில் கடத்தப்பட்ட 26 செம்மரங்கள், 1 கைத்துப்பாக்கி, 100 தோட்டாக்கள், கூடுதலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மதுபானங்கள் நிரப்பப்பட்ட 48 பீப்பாய்கள், 8 இறக்குமதி செய்யப்பட்ட மதுபாட்டில்கள், அட்டை பெட்டிகள் போன்ற பொருட்களுடன் மேலும் மதுபானம் தயாரித்தல் மற்றும் மாந்திரிகம் செய்ய பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மாந்திரிகம் செய்து மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் மேலதிக விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்த வெளிநாட்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்குவதை கட்டுப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் புதிய வழிமுறையை உள்துறை அமைச்சகம் ஆய்வு செய்து வருவதாக தெரியவந்துள்ளன. இந்நிலையில் ஃபாகில் விரைவுச் சாலையில் 4 சக்கர விளையாட்டு வாகனம் கவிழ்ந்ததில் இந்த நாட்டைச் சார்ந்த 2 இளைஞர்கள் பலத்த காயமடைந்து முபாரக்கல் கபீர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. சுகாதார அமைச்சகம் 6 மாதங்களிலிருந்து தொடங்கும் வயது பிரிவினருக்கான குளிர்கால நோய்களுக்கான தடுப்பூசிகளை எடுத்துக் கொள்வதற்கான முன்பதிவை வரும் சனிக்கிழமை முதல் தொடங்குவதாக அறிவித்துள்ளது. அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மருத்துவர் அப்துல்லா அல் சனத் விடுத்துள்ள அறிக்கையில், குளிர்கால நோய்களுக்கான தடுப்பூசிக்கான பதிவேடு துறையின் இணையதளத்தில் கிடைக்கின்றது. மிஸ்ரிப்பில் உள்ள தடுப்பூசி மையத்தில் கொரோனா நோய்க்கு எதிரான பூஸ்டர் தடுப்பூசி இன்னும் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், பூஸ்டர் தடுப்பூசி எடுப்பதற்கு முன்பதிவு தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் விண்ணப்பதாரர் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்து அவரது கைபேசிக்கு அனுப்பப்பட்ட தேதியின்படி தடுப்பூசி மையத்தில் காண்பிக்க வேண்டும். அங்கீகாரம் பெற்ற தடுப்பூசிகளில் 2வது தடுப்பூசி எடுத்து 6 மாதங்களுக்கு பிறகு பூஸ்டர் தடுப்பூசி அதிகமானவர்களுக்கு வழங்கப்படுவதாக மருத்துவர் அப்துல் அல் சனத் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்த பட்டதாரி அல்லாதவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசு தாமதம் செய்வது குடியிருப்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியுள்ளது. இந்த துன்புறுத்தல் பிரச்சினை வெளிநாட்டினரை தொடர்ந்து வேட்டையாடுகின்றது. அவர்களில் சிலர் தூக்கமில்லாத இரவுகளை கழிக்கின்றார்கள். 500 தினார்களை சேமித்து அவர்களின் தனிப்பட்ட உடல்நல காப்பீட்டிற்கு செலுத்துவதற்கு கூடுதலாக மற்றொரு தொகையை புதுப்பிக்க வேண்டும். அவர்களின் வேலை அனுமதி நிரந்தரமா? இந்த வகை வெளிநாட்டவர்களின் வங்கி கணக்குகளை வங்கிகள் நிறுத்தி வைக்கும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர். ஏனெனில் அவர்களிடம் அடையாள அட்டை இல்லை. அவர்களின் கணக்குகள் உண்மையில் முடக்கப்படும். மேலும் அவர்களால் எதுவும் செய்ய இயலாது. எந்த தவறும் இல்லாமல் தங்கள் சொந்த பணத்தை திரும்ப பெறவோ மாற்றவோ கூட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த சிக்கலை தீர்க்க முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அடையாள அட்டை காலாவதியானதும் வாடிக்கையாளர்களின் பரிவர்த்தனைகளை நிறுத்த வங்கிகள் தயாராகும் எனவும் தகவல் இருந்த ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பிரிவினர் தங்கள் குடும்பங்களுக்கு பணத்தை அனுப்ப முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவர். குடியிருப்பு அனுமதி காலாவதியான குடியிருப்பாளர்கள் வங்கி வசதிகளை பெற முடியாது என்பது பொதுவானது. ஆனால் இது தற்காலிக குடியிருப்பு வைத்திருப்பவர்களுக்கு பொருந்துமா என்பது பற்றி விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை. இதனால் குழப்பமான மனநிலையே நாட்களை கடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 360 ஃபில்ஸ். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 தினார் 900 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 248 ரூபாய் 13 காசுகள். 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 655 ரூபாய் 73 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.